ஹாய் 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 விக்ரம், இப்போ என்னோடய வாய்ஸ் கேட்கும். இப்போ என்னோடய வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா உங்களுக்கு? இஸ் மை வாய்ஸ் ஆடியபிள் டு யூ நவ்? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஓகே, மை வாய்ஸ் இஸ் ஆடியபிள் டு யூ நவ். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் த கெஸ்ட் டு ஜாயின். ஆக்சுவலி அவர் முன்னாடியே வந்தார், பட் எனக்கு அந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியல. ஸோ ஐ வில் ஆட் ஹிம் நவ். வெயிட்டிங் ஃபார் த ஜஸ்ட் டு ஜாயின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வந்து ஒரு சூப்பர்வான, வழக்கமாக வந்து ஒரு க்வெஷ்சன்ஸ் கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுப்போம், பட் அதை தவறவும் கூட ஜட்ஜ் வந்து இன்னைக்கு நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட்ஸோடு வந்திருக்காரு நம்மளோட கெஸ்ட்டு. ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் அவர் கெஸ்ட் டு ஜாயின். Waiting for the guest to join. He has a lot of good questions today. அது தவிர நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட்ஸும் ஹி ஹேஸ் டுடே. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வந்து இஸ் ஆங்கர் என்ஜிஆர் டிவி. ஸோ லெட் ஹெம் ஜாயின். ஹாய் பிரதீப். ஹாய் ஹாய் ஹாய், லெட் மீ ஆட் பிரதீப் நவ். ஹாய் ஹாய் ஹாய், கேக்குதா? ஜாயின் பண்ணி ஹாய் கேக்குதா? கேக்குதா நான் பேசுறது? ஒரு க்வெஸ்சன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை தவிர இன்னைக்கு பிரதீப் ஹஸ் கேம் அப் வித் சம் டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ் ஆல்சோ ஹி ஹஸ் கேம் அப். ஸோ க்வெஸ்சன்ஸ் தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போடணும். ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட், யார் ஃபாஸ்ட்டாக உங்களை ஆன்சரை டைப் பண்ணுறீங்களோ அதுதான் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் அக்யூரேட் ஆன்சர் ஃபர்ஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு டுடே. ஏன்னா ஹி ஹாஸ் கம் அப் வித் க்வெஸ்சன் வேர் நிறைய ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணி, ஸோ யார் வந்து ஆல்மோஸ்ட் அக்யூரேட் ஆன்சர் இன்னைக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து இந்த வின் லிஸ்ட்ல நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வந்து சீன் ஹிம் அவுன் ஜெயா டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இஸ் த ஆங்கர் இன் ஜெயா டிவி அண்ட் ஹஸ் டன் ஷூஸ் இன் ஜெயா டிவி. ஸோ அவருக்கு இன்னைக்கு வந்து குவாரண்டைன் பண்ணி வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க, இல்லைன்னா ஆட்டோவில் தூக்கி வச்சுருப்பாரு அவங்க. ஸோ ஆட்டோலலாம் இன்டர்வியூலாம் பண்ணி ரொம்ப பண்ணிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் இப்போ தான் கொஞ்சம் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். So we will start it in 3 minutes so that other followers also can join. Okay, am I audible? கேக்குது. கேக்குதா? கேக்குது. Hi 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 viewers, hi. அவருக்கு வந்த சோதனையாம். அவருக்கு வந்த சோதனையா? ஆமா. Yes, அவருக்கு மட்டுமா, எல்லாருக்குமே வந்த சோதனை. ஓ சூப்பர் சூப்பர், எல்லாரும் எஸ் எஸ்னு போடுறீங்க. ஃபைன் ஃபைன் ஃபைன், டம் டம் டம். ஸோ திரு இன்னொரு 2 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம க்வெஸ்சன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க க்வெஸ்சன்ஸ் சார். சர் காம்படிஷன் பற்றி கேட்டேன். ஐ வில் பி டெல்லிங் தி ஃபுல் டீடைல்ஸ் டுமாரோ. ஹவ் இட் இஸ் பாசிபிள் ரீட் எல்லாரும் கேட்டதா இருக்கு. என்னோட ஐடியில இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க போல இருக்கு. மை காட், அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இன்னைக்கு பிரதீப்போட ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னைக்கு மியூசிக் நடக்க போகுது. யூ பி ஆஸ்கிங் த க்வெஸ்சன்ஸ்
ஸோ சரியான பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணும். கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாங்க, யாரு ரொம்ப ஸ்பீடா கமெண்ட் பண்றீங்களோ அவங்கள வந்து திருவ வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு அழகான பரிசு காட்டுறேன். ஆமா, அதுல இருந்து டாப் த்ரீ ஆர் டாப் டூ வந்து நாங்க எடுப்போம். ஃபார் டுமாரோ காம்படிஷன் அட் வாட் டைம்? டுமாரோ காம்படிஷன் 4 மணிக்கு போஸ்டர் இன்ஸ்டாகிராம்ல எடுத்து பாருங்க. 4 மணிக்கு ராஜ் நாயுடு வாய்ஸ் ட்ரைனர் இஸ் கோயிங் டு கம். 4 மணிக்கு ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஒரு 10 மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, லெட் இட் பி. அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா லைக் அண்ட் வழக்கம் போல 4 ஆப்ஷன்ஸ் நாங்க கொடுப்போம். ஏபிசிடி ஏபிசிடின்றத மட்டும் போட்டுருங்க. ஒரு ஒரு டைம் தான் ஒருத்தருக்கு சான்ஸு. ஸோ ஏபிசிடி எல்லாமே டைப் பண்ணாங்க ஒரு டைம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன டைப் பண்றீங்க அதுதான் நாங்க எடுப்போம். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் சிங்கர் டு பெர்ஃபார்ம் இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணின முதல் இந்தியன் சிங்கர் யார்? சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா, ஏ சுஜாதா, பி சித்ரா, சி ஜானகி, அண்ட் டி சுஷீலா. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் முதல் சிங்கர் யார்? ஆப்ஷன்ஸ் வந்து சுஜாதா, சித்ரா, ஜானகி, சுஷீலா. ஏ சுஜாதா, பி சித்ரா, சி ஜானகி, அண்ட் டி சுஷீலா. ஓகே, டின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க. டி டி டின்னு சொல்றாங்க. திரு மேக் நோட் ஆஃப் இட். டி சொல்றாங்க விக்ரம் சிங்கர். ஓகே, ஆல்மோஸ்ட் த கரெக்ட் ஆன்சர் ஹஸ் அரைவ்ட். B, 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 B is the correct answer. Chitra is the correct answer. Sonnadit. So, Vikram Singha. Okay, Vikram Singha. I'm going to tell the answers. Because there are 2-3 people who are here. Mahalakshmi Anu Music. Mahalakshmi Anu Music. Correct answer. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நாங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ் கேப் விடுறோம். அதுக்குள்ள யார் யாருக்கெல்லாம் சரியான ஆன்சர் தெரியுமோ எல்லாருமே கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த க்வெஸ்சன் சரியான ஆன்சர் பர்ஃபார்ம் அட் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இன் சித்ரா. நிறைய பேர் சுஷீலாமா சொல்லியிருந்தீங்க, ஏன்னா உங்களோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி த கரெக்ட் ஆன்சர் சித்ராமா. ஓகே, ஆல்மோஸ்ட் 2-3 பீப்புள் கரெக்டாக பண்ணிருக்கீங்க. பட் விக்ரம் ஐ ஹவ் டேக்கன் பிஃபோர் தட் யூ டோல்ட் த ஆன்சர் நா. ஸோ ஐ டேக்கன் விக்ரம். ஸோ யா விக்ரம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் த சாதனா சர்கம் டு தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி? அதாவது தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு சாதனா சர்கமை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ இளையராஜா, ஆப்ஷன் பி வித்யாசாகர், ஆப்ஷன் சி ஏஆர் ரஹ்மான், அண்ட் ஆப்ஷன் டி யுவன் சங்கர் ராஜா. இளையராஜா, வித்யாசாகர், ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, இந்த 4 பேர்ல முரளி பிரியா. Ok,
Okay, option B, Vidyasagar. Vidyasagar, answers are coming on, answers are coming on. Okay, I think Murali Priya has got it right. The correct answer is Vidyasagar, and the fastest fingers are Murali Priya, S.D. Karthik. Murali Priya. Three fastest fingers. Okay. Hi. Next question போலாம் நினைக்கிறேன். I think so. இப்ப நான் ஒரு மூன்று பெயர்கள் சொல்ல போறேன். அந்த மூன்று பெயர்களுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கக்கூடிய பிளேபேக் சிங்கர் யாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதாவது வினோத், விஜய், விஷால், இந்த மூணு பெயர்களுடன் சம்பந்தப்பட்ட பிளேபேக் சிங்கர் யாரு? அதான் கேள்வி. ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ யேசுதாஸ், பி எஸ்பி பாலசுப்ரமணியம், சி ஹரிஹரன் அண்ட் டி மதுபாலகிருஷ்ணன். I'll repeat the options for you. Option A is Yesudas, option B is PD, option C Hariharan, and option D Madhubalakrishnan. Question Purnjada? Vinod, Vijay. I think so. Purnjada, who is it? Vinod, Vijay. Option A, on the trick. Option C, Hariharan. Answer is on the trick. Enna padichit irukkeenga? ஒன் மோர் டைம். ஏற்கனவே வின் பண்ணவங்களும் வின் பண்ணிருக்காங்க. விக்ரம் சிங்கர், விக்ரம் சிங்கர் பயங்கரமா நல்லா இருப்பாரு நினைக்கிறேன். ஹாய் விக்ரம் சிங்கர். விக்ரம் பூரி, சதாயன் மன்சீரா. அவங்களோட பசங்க மூணு பேரும் ஆக்சுவலா. இட்ஸ் a very easy question. விஜய் யேசுதாஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். விஜய் யேசுதாஸ் யாரை வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க நீங்க எல்லாருமே? ஓகே, அடுத்து மறுபடியும் ஒரு ஈஸியான க்வெஸ்சன் உங்களுக்காக. ஐ திங்க் இதுவுமே வந்து ஏற்கனவே கெஸ்ட் பண்ணவங்க கெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் செம்மொழி சாங். அந்த செம்மொழி சாங்கை டைரக்ட் பண்ணது யாரு? ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அதை டைரக்ட் பண்ணது யாரு? அதான் கேள்வி. ஆப்ஷன்ஸா? ஆப்ஷன் ஏ கௌதம் மேனன், ஆப்ஷன் பி மனோஜ் பரமஹம்சா, ஆப்ஷன் சி ஆண்டனி கான்சல், ஆப்ஷன் டி ராஜீவன். ஆப்ஷன்ஸா ஆப்ஷன் ஏ கௌதம் மேனன், ஆப்ஷன் பி மனோஜ் பரமஹம்சா, ஆப்ஷன் சி ஆண்டனி கான்சல், ஆப்ஷன் டி ராஜீவன். ஆப்ஷன் ஏன்னு சொல்றாங்க. ஜிவிஎம் ஆல்மோஸ்ட் டூ ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. மூணாவது ஆன்சர் வந்திருக்கு, நாலாவது ஆன்சர் நாலு பேர் சொல்லியிருக்காங்க. கானா பாலாவை அறிமுகப்படுத்தியது யார்? ஆப்ஷன் ஏ கலா மாஸ்டர், ஆப்ஷன் பி பிருந்தா மாஸ்டர், ஆப்ஷன் சி பறவை முனியம்மா, ஆப்ஷன் டி தேக சாய் பரத். இந்த நாலு பேர்ல கானா பாலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? அதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ கலா மாஸ்டர், ஆப்ஷன் டி பிருந்தா மாஸ்டர், ஆப்ஷன் சி பறவை முனியம்மா, ஆப்ஷன் டி தேக சாய் பரத்.
வரலாம் 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 சாரி சொல்லுங்க சொல்றாங்க யாரோ சீக்கிரம் அதை தாண்டி வாங்க அதை தாண்டி வாருங்கள் சர்ப்ரைஸா இதுல கூட எஸ் அப்கோர்ஸ் சர்ப்ரைஸ் சொல்லிடலாம் 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 இந்த கொஸ்டின்க்கு யாருமே கரெக்டா கண்டுபிடிக்கல Hi, hi, Sonam, ma'am. Hi, hi, hi. I told Sir Vikram. Vikram comments in Gavarli. We have not got. Illa. But ungloda screen la theriyadilla ipo engloda screen la edhu ennoda screen la edhu push varudho that's what I can இருக்கா இல்லையா எனக்கு கிளியரா தான் இருக்கு கலாம் மாஸ்டர் ப்ளீஸ் ப்ரோ வரலி கலாம் மாஸ்டர் சொன்ன எதுவுமே வரலி எங்க கலாம் கலாம் மாஸ்டர் இங்க வரல சாரி எனக்கு தெரியல மேபி இது டவுன் பண்ணிட்டாங்க அதாவது ரஹ்மான் சாரோட பெர்மிஷன் இல்லாம ஒரு ஹிந்தி மூவில அவரோட ஆல்பம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்செட் ஆயிருந்தாரு அது என்ன மூவி என்ன படம் அப்படின்றத கேள்வி ஆப்ஷன் ஏ திருடா திருடா ஆப்ஷன் பி புதிய முகம் ஆப்ஷன் சி ஜோடி ஆப்ஷன் டி பாம்பே
ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ திருடா திருடா, ஆப்ஷன் பி புதியமுகம், ஆப்ஷன் சி ஜோடி, ஆப்ஷன் டி பாம்பே. ரகுமானோட பர்மிஷன் இல்லாம அவரோட பாடல ஒரு தமிழ் ஆல்பத்தோட பாடல வந்து ஹிந்தியில எடுத்துட்டாங்க, அதனால அவர் அப்செட் ஆயிட்டாரு. சோ அது என்ன படம் அப்படின்றதுதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ திருடா திருடா, ஆப்ஷன் பி புதியமுகம், ஆப்ஷன் சி ஜோடி, ஆப்ஷன் டி பாம்பே. ஆப்ஷன் ஏன்னு வந்துட்டு இருக்குது. ஸோ அதே கதை தான், ஹிந்திலையும் அதே கதை தான். ஸோ ரஹ்மானோட ஆப்ஷன் பி ஒருத்தர், ஆப்ஷன் சி ஒருத்தர், தமிழ்ல அதே ட்ராக்க, தமிழ்ல இருந்த அதே ட்ராக்கை வந்து ஹிந்தியில யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அதே சிங்கர்ஸ் தான் பாடியிருந்தாங்க ஹிந்திலையும். பட் அவர் பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுனால அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஸோ அது என்ன படம்? பப்ளி தாரு ஆப்ஷன் ஏ. ரஹ்மான் என்னென்ன படத்துக்கு மியூசிக் பண்ணாருன்னு தெரியுமா? ஜோடியும் அவர் தான் பண்ணியிருந்தாரு. பட் ஜோடியோட சாங்ஸ் எல்லாமே வேற ஒரு மூவில, ஜோடியோட சாங்ஸ் எல்லாமே வந்து காதலுக்கு மரியாதை அப்படின்ற தமிழ் தமிழ் இல்லையா, அதோட ரீமேக்ல தான் ஜோடியோட யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஜோடி பாம்பே இது நாலு ஆப்ஷன்ல இருக்கு. நீச்சு இல்லாத மாற்றம் நிறைய நல்ல பாட்டு இருக்கு இல்லாத மாற்றம். அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு மையலது எல்லாமே புதிய முகம் அப்படின்ற திரைப்படத்துல இருந்தது. ஸோ புதிய முகம் அப்படின்ற திரைப்படம் வந்து வாய்ஸ் ஆடியபிளா இருக்கு. பாட்டு எல்லாத்தையும் வந்து திருடா திருடா வந்து அப்படியே டைரக்ட், இட்ஸ் நாட் அ ரீமேக், இட்ஸ் அ டப்டு வெர்ஷன். ஆமாவும் டப்டு தான். ஜோடி தரப்பாக்க எல்லாமே வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து காதலுக்கு மரியாதையோட ஹிந்தி படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவும் ஏஆர் ரஹ்மான் தான் அந்த பாடல்கள்லாம் பண்ணியிருந்தாரு. புதிய முகம் அப்படின்றது வந்து ரீமேக் வந்து விஸ்வதத்தா அப்படின்ற இதில் ரீமேக் பண்ணாங்க. இட்ஸ் நாட் அ டைரக்ட் டப்டு மூவி, இட்ஸ் ரீமேக் மூவி. அந்த படத்தில் தான் அவங்க இவர்கிட்ட பர்மிஷன் வாங்காம இவருடைய ஆல்பம் சாங்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க. விக்ரம் தர்ஷினி, விக்ரம் அண்ட் தர்ஷினி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் எஸ், அப்போ ஆன்சர் பி தான், பி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாய்ஸ் நாட் ஆடியபிள் போட்டுருக்காங்க, வாய்ஸ் கேக்குதா? எனக்கு கேக்குது. எஸ் டி கார்த்திக், எஸ் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். Few of them comments, எங்களுக்கு இங்க ஸ்கிரீன்ல எங்க கமெண்ட்ஸ் தெரியுதோ அதுதான் பார்க்க முடியும். சாரி இஃப் யூ ஹேவ் சேர்ந்த் அண்ட் இட் ஹஸ் நாட் கம். போலாம் Next question is, which famous playback singer is related to the term blue elephant? Blue elephant-ன்ற term-ஓட relate ஆயிருக்கிற ஒரு singer யாரு?
ஆப்ஷன் ஏ சின்மயி, ஆப்ஷன் பி ஸ்வேதா மோகன், ஆப்ஷன் சி ஆண்ட்ரியா, ஆப்ஷன் டி சுனிதி சௌஹான். ஐ வில் ரிப்பீட், ப்ளூ எலிஃபண்ட் அப்படிங்கிற டேர்மோட ரிலேட் ஆகிருக்கிற சிங்கர் யார்? ஆப்ஷன் ஏ சின்மயி, ஆப்ஷன் பி ஸ்வேதா மோகன், ஆப்ஷன் சி ஆண்ட்ரியா, ஆப்ஷன் டி சுனிதி சௌஹான். ப்ளூ எலிஃபண்ட் அப்படிங்கிறது எந்த சிங்கரோட ரிலேட் ஆனது? அதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ சின்மயி, ஆப்ஷன் பி ஸ்வேதா, ஆப்ஷன் சி ஆண்ட்ரியா, ஆப்ஷன் டி சுனிதி சாச்சன். சுனிதி சௌஹான் ப்ளூ எலிஃபண்டோட தொடர்புடையது. சின்மயி, ஸ்வேதா மோகன், ஆண்ட்ரியா, சுனிதி சாச்சன். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சென்னை வந்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. இட்ஸ் அ டிரான்ஸ்லேஷன் கம்பெனி, ஸோ லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் கம்பெனி ப்ளூ எலிஃபண்ட் அப்படின்றது. ஸோ அதோட தொடர்புடைய சிங்கர் யார்? சின்மயி, ஸ்வேதா மோகன், ஆண்ட்ரியா, சுமதி சாட்சி. விக்ரம் சிங்கர், அனு மியூசிக், அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்டோபர். கரெக்டான ஆன்சர் இந்த மூணு ஃபாஸ்டஸ்ட் சிங்கர்ஸ். பட் கரெக்டான ஆன்சர் சொன்னவங்களே படிக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் இங்கே வரலன்னு சொல்லியிருக்கீங்க. குமரன் விஜே, பப்ளி தாரு, தர்ஷினி, இவங்க எல்லாரும் கரெக்டாக இருந்து பண்ணிட்டீங்க. பட் ஃபாஸ்டஸ்ட் சிங்கர்ஸ் ஆர் விக்ரம், அனு மியூசிக் அண்ட் கிறிஸ்டோபர். ஓகே, கரெக்ட் ஆன்சர் சின்மயி. சின்மயி இஸ் ரிலேட்டட் டு ப்ளூ எலஃபண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டினும் சின்மயியை பற்றின ஒரு கொஸ்டின் தான். சின்மயி எந்த படத்தின் மூலமாக வாய்ஸ் ஆக்டராக அறிமுகமானாங்க? யாருக்கு முதல்ல டப் பண்ணாங்க? ஸோ த கொஸ்டின் இஸ், சின்மயி டேர்ன்ட் ஆஸ் அ வாய்ஸ் ஆக்டர் ஃபார் த தமிழ் ஃபிலிம், எந்த படம்? ஆப்ஷன் ஏ சிலன் ஒரு காதல் ஜோதிகாக்கு, ஆப்ஷன் பி சிலன் ஒரு காதல் பூமிகாக்கு, ஆப்ஷன் சி வெடி சமீரா ரெட்டிக்கு, ஆப்ஷன் டி மாஸ்கோவின் காவேரி படத்துல சமந்தாவுக்கு. எல்லாருக்கும் தெரியும் சின்மயி இஸ் அ வாய்ஸ் பிஹைண்ட் சோ மெனி ஆக்ட்ரஸ். சமந்தாவா இருக்கட்டும், த்ரிஷா, சமீரா ரெட்டி, ஜோதிகா, பூமிகா, எல்லாருக்குமே வந்து அந்த வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்மயி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா டப்பிங் ஆர்டிஸ்டாக அறிமுகமானது யாருக்காக? உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ சிறன ஒரு காதல் ஜோதிகா, ஆப்ஷன் பி சிறன ஒரு காதல் பூமிகா, ஆப்ஷன் சி வெடிகள் சமீரா ரெட்டி, ஆப்ஷன் டி மாஸ்கோவின் காவேரி சமந்தா. விஜய், அனு மியூசிக் அண்ட் ஸ்ரீராம் ஃபாஸ்டஸ்ட் சிங்கர்ஸ். ஸ்ரீராம் அது ஃபாஸ்டஸ்ட் சிங்கர்ஸ் கரெக்டாக. சிறுன்னு ஒரு காதல் பூமிகா கரெக்டான ஆன்சர் சொன்னாங்க. பப்ளி தாரு, தென் பிரியா லக்ஷ்மி, கார்த்திக், ஸ்ரீராம் ஃபாஸ்டஸ்ட் சிங்கர்ஸ் தான் ஸ்ரீராம், அனு மியூசிக் அண்ட் குமரன் ஜிஜி. ஸ்ரீராம், அனு மியூசிக் அண்ட் குமரன் ஜிஜி. போலாம் போலாம் போலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு சயின்டிஸ்ட். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அவருடைய காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை விரும்பி வாசிப்பார். அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது அவர் வாசித்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 516,500 டாலர்ஸ்க்கு ஏலம் விடப்பட்டது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது அதுதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ வீணா, ஆப்ஷன் பி ட்ரம், ஆப்ஷன் சி ஃப்ளூட், ஆப்ஷன் டி வயலின். நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாசித்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? ஆப்ஷன் ஏ வீணா, ஆப்ஷன் பி ட்ரம், ஆப்ஷன் சி ஃப்ளூட், ஆப்ஷன் டி வயலின். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 516,500 டாலருக்கு ஏலம் விட்டாங்க. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? வீணா, ட்ரம், ஃப்ளூட், வயலின். ஃப்ளூட், வயலின். ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி. குமரன் வீதி. எனக்கு எது ஃபர்ஸ்ட் வருதோ தட் ஐ கேன் ப்ரோ தட் அபவுட் இன்ஸ்டாகிராம் தோணும். லாஸ்ட் வீக்கு எனக்கு இந்த உங்களோட கமெண்ட் தெரியலன்ட்டு. ஸோ இந்த கமெண்ட் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொன்னவங்க எல்லாத்தையும் படிக்கிறவங்க சூரிய தகாயம், அதுக்கப்புறமா வந்து சாரி பிசிஓ 85, அதுக்கப்புறமா வந்து அணு மூணு பேரும் அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கு ஸ்ரீராம், தர்ஷன், விக்ரம், குமரன் விஜய். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏஆர் ரஹ்மான் கிட்ட சிங்கர் கார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? அண்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார் படத்துல அடி நேர்ந்துகிட்டேன் அப்படின்ற சாங் பாடினாரு யார்? அவரை ரெஃபர் பண்ணாரு. ஆப்ஷன்ஸ் ஆ ஏ உன்னிகிருஷ்ணன், ஆப்ஷன் பி சுஜாதா, ஆப்ஷன் சி ஹரிஹரன், ஆப்ஷன் டி ஸ்ரீனிவாஸ். ஏஆர் ரஹ்மான் கிட்ட சிங்கர் கார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதாவது ரெஃபர் பண்ணது யாரு? மனுன்னு சொல்றாங்க. மனுன்னு எதுவுமே சார்ஜ்ல இல்ல. ஆப்ஷன் ஏ உன்னிகிருஷ்ணன், ஆப்ஷன் பி சுஜாதா, ஆப்ஷன் சி ஹரிஹரன், ஆப்ஷன் டி ஸ்ரீனிவாஸ். அவர் அவங்களை மாதிரி ஒரு நல்ல முரளி பிரியா, ஸ்ரீராம், விக்ரம் சிங்கர், அந்த பாஸ்டர் சிங்கர் குமரன் பிஜி.
விக்ரம் சிங்கர் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் சிங்கர் ஹாய் குமரன் ஆல்ரெடி ஹையஸ்ட் வாய்ஸ் தான் பேசிட்டு இருக்கேன் நான் ஹெட்போன்ஸ்லயும் கேட்கல போல. நாய்ஸியா இருக்கு, நாய்ஸியா இருக்கு. ஹெட்போன்ஸ் போட்டிருக்கோம், இரண்டும் டூ நாய்ஸி, பேக்ரவுண்ட் நாய்ஸ், நாய்ஸ். ஐ திங்க் ஒரே ஒரு வாய்ஸ் கேக்குது, இன்னொரு வாய்ஸ் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சம்ப ஐ திங்க் ஐ அம் ஆடியபிள் டு யூ நவ். சரி சார், ஹெட்போன் போட்டா கரெக்டா? ஹெட்போன் போட்டா சுத்தமா கேட்க மாட்டேங்குது. திருவோட ஹெட்போன்ல சுத்தமா கேட்கல. வாய்ஸ் கிளியர். தயவு செஞ்சு ஹெட்போன் மாத்தானே, ஒன்னும் கேட்காது. ஹெட்போன் மாத்தினா சுத்தமா கேக்கல. சில பேர் ஓகே, ஐ திங்க் இந்த பெட்ரோடே அடதான் கேள்விக்குலாம் நினைக்கிறேன். கேக்குது கேக்குது கேக்குது, இப்போ கேக்குது. ஓகே, ஃபைனலி கேக்குது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். புதிய முகம் படத்துல ஜூலை மாதம் வந்தால் அப்படிங்கிற சாங் மூலமா டெபியூட் ஆன சிங்கர் யாரு? ஐல் ரிப்பீட், புதிய முகம் படத்துல கேட்டாலும் கேட்கலன்னு சொல்லுவோம்ல. ஐயோ, புதிய முகம் படத்துல ஜூலை மாதம் வந்தால் படத்தின் மூலமா டெபியூ ஆன சிங்கர் யாரு? ஆப்ஷன் ஏ மால்குடி சுபா, ஆப்ஷன் பி அனுபமா, ஆப்ஷன் சி கேரலின், ஆப்ஷன் டி நோயல் ஜேம்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ மால்குடி சுபா, ஆப்ஷன் பி அனுபமா, ஆப்ஷன் சி கேரோலின், ஆப்ஷன் டி நோயல் ஜேன்ஸ். புதிய முகம் திரைப்படத்துல ஏ ஆர் ரஹ்மான் ஜூலை மாதம் வந்தால் அப்படின்ற பாட்டு மூலியமா யாரு அறிமுகப்படுத்தினார்? யாரு? ஆப்ஷன் ஏ மால்குடி சுபா, ஆப்ஷன் பி அனுபமா, ஆப்ஷன் சி கேரோலின், ஆப்ஷன் டி நியோல் ஜேம்ஸ். ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு அப்படின்ற பாட்டு, அந்த பாட்டு மூலமா ஏ ஆர் ரஹ்மான் யார அறிமுகப்படுத்தினார்?
பாலா கிரேசி முரளி பாலா கார்த்திக் கார்த்திக் எஸ்வி தர்ஷினி குமரன் விஜய் பிரியா லக்ஷ்மி இவங்க எல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. விக்ரம் விகு ஃபிஷியோ அண்ட் ஸ்ரீராம் அது ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து எங்க ஆப்ஷன் அவரு படிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க எனக்கு வருது. ஸோ அதனால எனக்கு தெரியல மைட்ரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? போலாம் 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 போலாம். மோ சைடு தான் நிறைய நாய்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும், வெளியில நிக்கிறேன். ஓ காத்து இயற்கையோட சேர்ந்து. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். This playback singer began her professional career in 2000. அதாவது 2000 ஆண்டு மூலத்தில் ப்ரொஃபஷனல் கெரியரை ஆரம்பித்த ஒரு சிங்கர். அதுவும் முக்கியமாக அவங்க எது மூலமாக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் ஆயில் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அவங்களுடைய சிங்கிங் கரியர் ஆரம்பித்தாங்க. அது யார்? ஆப்ஷன் ஏ ஸ்வேதா மோகன், ஆப்ஷன் பி ஸ்ரீலேகா, ஆப்ஷன் சி சின்மயு, ஆப்ஷன் டி ராதிகா திலக். இதயம் ஆயில் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அறிமுகமான சிங்கர் யார்? ஆப்ஷன் ஏ ஸ்வேதா மோகன், ஆப்ஷன் பி ஸ்ரீலேகா, ஆப்ஷன் சி சின்மயி, ஆப்ஷன் டி ராதிகா திலக். இதயம் ஆயில் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா அறிமுகமான பிளேபேக் சிங்கர் யார்? ஆப்ஷன் ஏ ஸ்வேதா மோகன், ஆப்ஷன் பி ஸ்ரீலேகா, ஆப்ஷன் சி சின்மயி, ஆப்ஷன் டி ராதிகா திலக். நிறைய ரைட்டிங் புக்ஸ் வந்திருக்கு. ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் சார் முரளி பிரியா, விக்கு ஃபிசியோ, தென் சூரிய சகாயம். அது ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ். அதை தவிர கரெக்டான ஆன்சர் சொன்னவங்க பாலா கிரேசி, தர்ஷினி, குமரன் விஜே எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பட் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஆர் த 3 பர்சன் ஐ மென்ஷன் ஆல்ரெடி, விக்கு ஃபிசியோ, முரளி பிரியா அண்ட் தென் சூரிய சகாயம் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ். சின்ன பொண்ணுவ தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? ஹூ இன்ட்ரடியூஸ் இந்த சின்ன பொண்ணு டு பிலிம் இண்டஸ்ட்ரி? ஆப்ஷன் ஏ விஜய் ஆண்டனி, ஆப்ஷன் பி வித்யாசாகர், ஆப்ஷன் சி ஸ்ரீகாந்த் தேவா, ஆப்ஷன் டி யுவன் சங்கர் ராஜா. சின்ன பொண்ணுவ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? ஆப்ஷன் ஏ விஜய் ஆண்டனி, ஆப்ஷன் பி வித்யாசாகர், ஆப்ஷன் சி ஸ்ரீகாந்த் தேவா, ஆப்ஷன் டி யுவன் சங்கர் ராஜா. ஹூ இன்ட்ரடியூஸ் சின்ன பொண்ணு டு ஃபிலிம் மியூசிக் இண்டஸ்ட்ரி? ஏ விஜய் ஆண்டனி, பி வித்யாசாகர், சி ஸ்ரீகாந்த் தேவா, டி யுவன் சங்கர் ராஜா. I think it's the office too.
Fastest fingers are Christopher, Vicofficio, then empty Kaku are the fastest fingers. And the correct answers given by are Dashini. Dashini is also correct answer. Fastest fingers are those three people. Correct answer Vande Vidya Sagar. Vidya Sagar Vande. சின்ன பொண்ணு வந்து சந்திரமுகி அப்படின்ற திரைப்படத்துல அறிமுகப்படுத்தினார். வாழ்த்துற வாழ்த்துற அப்படின்ற அந்த இது அந்த சாங் மூலியமா அறிமுகப்படுத்தினாரு. ஸோ அந்த ரஜினியோட அந்த சாங் இருக்கும். ஸோ அதுல அந்த வாழ்த்துற வாழ்த்துற அப்படின்ற அந்த இதுல அவங்க ஆக்ட் பண்ணியும் இருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ்ல அவங்க ஆக்ட் பண்ணியும் இருப்பாங்க. ஸோ அண்ணனோட பாட்டு அப்படின்ற பாட்டு, இந்த பாட்டு வந்து கார்த்திக் பாடியிருப்பாரு, கார்த்திக் சுஜாதா மேம் பாடியிருப்பாங்க. அதுல இவங்களும் சேர்ந்து சின்ன பொண்ணும் சேர்ந்து அந்த இனிஷியல் போர்ஷன்ஸ் வந்து சின்ன பொண்ணு பாடியிருப்பாங்க அதுல. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் வித்யாசாகர். அடுத்த க்வெஸ்சன் போனோமா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். Which of this is considered as source of music? Music oda origin ennadu? Option A naadam, option B raagam, option C taalam, option D shruti. Music enga irundhu originate aagudhu? Option A naadam, option B raagam, option C taalam, option D shruti. Naadam, raagam, taalam, shruti idhula music oda adipadai edhula irundhu? Music oda adipadai edhu? நாதம், ராகம், தாளம், ஸ்ருதி. நிறைய பேர் ராகம் போடுறாங்க, பட் ஐ டோன்ட் நோ ஹவு கம் இட் வில் பி ராகம். ஐ கெஸ் எவ்ரிவன் இஸ் ஃப்ரம் மியூசிக் பிகாஸ் I don't know how they are guessing it as a ragam. எல்லாரும் முக்காவாசி பேர் ராகம் தான் போட்டிருக்காங்க. I'm very very upset actually. நீங்க எந்த ஒரு மியூசிக் பண்ணாலுமே ராகத்தை பத்தி யாரும் ஃபர்ஸ்ட் பேச மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பேசிட்டு தான் வந்து அவங்க ராகத்தை பத்தி பேசுவாங்க எல்லாருமே. ஐ டோன்ட் நோ ஹவ் ஆல் த பீப்புள் ஹவ் ரோட் ராகம். டோட்டலி அப்செட். மகாலட்சுமி, தர்ஷினி அண்ட் சூரிய சகாயம் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ். Correct answer is Naadam. Naadam is the correct answer. So, ஒரு பாட்டு கூட இருக்கு தமிழ்ல, நாதம் என் ஜீவனின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ இசையோட ஜீவனே நாதத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நாதம் என் ஜீவனி அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. யூ நோ தட்ஸ் அ ஃபேமஸ் சாங். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆன்சர் கொடுத்தது தர்ஷினி அண்ட் தென் சூரிய சகாய். Because other options also tricky, little confusing, but I don't know how you people have selected Ragam. Adutha question polama? Okay, adutha question polam. From Idhu Naadam Shruti, adu related ana oru question na. From Naadam Shruti is created. Adavadhu Naadam la irundhu Shruti create aagudhu. From Shruti, என்ன கிரியேட் ஆகுது? From Shruti, what is created? அதுதான் கேள்வி. Options are, option A, ஸ்வரம், option B, ராகம், option C, தாளம், option D, மெட்டு.
from Nadam, Shruti is created. Then from Shruti, what is created? Option A, Swaram. Option B, Ragam. Option C, Talam. Option D, Mittu. Option B, Ragam சொல்றாங்க. Option C, சூரிய சகாயம் சொல்றாங்க. Option C, Talam சொல்றாங்க. D is a metal. Okay. நாதத்துல இருந்து நம்ம வந்து ஸ்ருதி கிரியேட் ஆகும். இந்த ஸ்ருதியில இருந்து எது கிரியேட் ஆகும்? ஸ்ருதியில இருந்து கிரியேட் ஆகுது எது? ஆப்ஷன் ஏ ஸ்வரம், ஆப்ஷன் பி ராகம், ஆப்ஷன் சி தாளம், ஆப்ஷன் டி மெட்டு. ஹாய் அன்பு, ஹாய். For the fastest fingers, only three correct answers for that. ஃபர்ஸ்ட் நாதம், நாதம்ல இருந்து தான் ஸ்ருதி கிரியேட் ஆகும். ஸோ ஸ்ருதியில இருந்து என்ன கிரியேட் ஆகும்னா தாளம். ஸ்ருதியில இருந்து கிரியேட் பண்ணது வந்து தாளம் தான். எந்த ஒரு மியூசிக் ஷோ போடணும்னா ஸ்ருதி தாளம் இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ தாளம், ஸோ நாதம்ல இருந்து ஸ்ருதி கிரியேட் ஆகும். ஸோ ஸ்ருதியில இருந்து நெக்ஸ்ட் கிரியேட் ஆகிறது தாளம். தாளம் இஸ் கிரியேட்டட் இஸ் த ரைட் ஆன்சர். தாளம் இஸ் த ரைட் ஆன்சர். What's the time now? Yes. I guess we can close the... option questions we got to close panna nanikiren so that we can move to next round with the yes. Okay, we are closing now. The one hour of video pose so that this video also going to be end. We are just closing it off. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆனவங்க பேர்லாம் நான் படிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் எல்லாம் படிக்கிறேன். அதுல இருந்து பெஸ்ட் சிக்ஸ் தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆக போறாங்க. ஸோ அதுவும் நான் படிக்கிறேன். ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் தான் இன்னைக்கு செலக்ட் ஆனவங்க எல்லாம் விக்ரம், முரளி பிரியா, எஸ் டி கார்த்திக், சூரிய சகாயம், ஸ்ரீராம், கிறிஸ்டோபர், அனு மியூசிக், தர்ஷினி, லக்ஷ்மண், விஜய், விக்கு, பிசியோ, முரளி பிரியா, ஸ்ரீராம் இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதுல டாப் சிக்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் ஆர் விக்ரம், சூரிய சகாயம், ஸ்ரீராம், அனு மியூசிக், விக்கு, பிசியோ. விக்ரம், சூரிய சகாயம், ஸ்ரீராம், ஓகே கங்க்ராட்ஸ், அனு மியூசிக், then we go to see go fantastic Karthik, this is the pick of the top 7 fastest fingers iniki. So in the fastest pick up he has given me some more questions and some more interesting rounds. அது வந்து இந்த ஏழு ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸோட நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் விளையாட போறேன். ஸோ அதுல இருந்து ஒரு 5 ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கரை தேர்ந்தெடுத்து மறுபடியும் அவங்களோட இன்னொரு ரவுண்ட் ஹி ஹாஸ் கிவன்.
ஸோ அது வந்து நான் அவங்களை எல்லாத்தையும் இப்போ பர்சனலாக நான் ஆட் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஸோ தட் ஐ வில் கம் கம் இன் அனதர் லைவ். இப்போ உடனே வருவேன் நான் லைவ்ல, ஏன்னா ஒன் ஹவர் தான், இட்ஸ் லிமிட்டட் டைம் ஃபார் த லைவ். ஸோ அதனால இன்னொரு லைவ்ல வி ஹாவ் த செகண்ட் க்வெஸ்சன்ஸ். யா முரளி பிரியா உங்க நேம் மென்ஷன் பண்ணேன், பட் நீங்கள் டாப் செவன்ல இல்லை, பட் யூ ஆர் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னர் டுடே. பட் டாப் செவன் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நான் மறுபடியும் அனௌன்ஸ் பண்றேன். விக்ரம், சூர்யா, ஸ்ரீராம், அனு மியூசிக், விகு பிசியோ, தர்ஷினி, எஸ்டி, கார்த்திக். ஸோ அதர்ஸ் யாரும் போக வேண்டாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரவுண்டோட ஆன்சர் தெரிஞ்சுக்கினாலும் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் பி ஹியர். நெக்ஸ்ட் இஸ் ஹூ ஆம் ஐ அப்படின்னு ஒரு ரவுண்ட் இருக்கு. அதுல மொத்தம் அஞ்சு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஸோ அந்த அஞ்சு க்வெஸ்சன்ஸ்ல யார் டாப் ஃபைவ் ஃபிங்கர்ஸ் தான் அடுத்த சுற்றுக்கு நாங்க வந்து குவாலிஃபை பண்ண போறோம். ஸோ ஐ வில் பி ஆஸ்கிங் தோஸ் க்வெஸ்சன்ஸ் டு யூ. ஸோ ஐ வில் பி கமிங் இன் அனதர் லைவ் அண்ட் ஜஸ்ட் டூ மினிட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் பிரதீப் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. அண்ட் எல்லா க்வெஸ்சன்ஸுமே டிஃப்ரெண்டாக இருந்தது, கேட்குறவங்களுக்கும் எல்லா க்வெஸ்சன்ஸும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அவர் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனவங்களுக்காக கேட்கறதுக்காக. ஸோ ஐ வில் பி ஆஸ்கிங் தோஸ் டு அதர் பீப்புள். அண்ட் செலக்ட் ஆகாதவங்களும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், கீழே தெரிஞ்சுக்கிறேன் ஆன்சர் பண்ணலாம். நினைக்கிறேன் எஸ்ஜி கார்த்திக்கும் நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்தாங்க. இன்ஸ்டாகிராம் நான் ஃபாலோ பண்ண சொன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்கல? ஸ்ரீராம் தேங்க்யூ அண்ட் கன்கிராட்ஸ், அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆன எல்லாருக்கும் கன்கிராட்ஸ். ஓகே, இதே மாதிரி ஒரு குட்டுக்கான லைவ்ல குட்டுக்கான லொகேஷன்ல மீட் பண்ணலாம். பை பை பை. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங், ஐ வில் கால் யூ லேட்டர் ஆஃப்டர். தேங்க்யூ தெரு, தேங்க்யூ தெரு, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பை பை. தேங்க்யூ ஸோ மச் பிரதீப், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட ரெக்வஸ்ட் எடுத்து இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆன் யுவர் பிஸி ஷெட்யூல், ஏன்னா இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் மீடியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் 24 hours ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐ வில் பி கம்மிங் இன் அனதர் லைவ் வித் இன் அ மினிட் நான் வரப்போறேன். ஸோ அதில் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்விங்கர்ஸ் எல்லாருமே அதில் ஆஜர் ஆயிடுங்க. விக்ரம், சூர்யா, ஸ்ரீராம், அனு மியூசிக், விக்கு, பிஷியோ, தர்ஷினி, எஸ்டி, கார்த்திக், இந்த ஏழு பேரும். அதை தவிர மற்றவங்களும் அதில் ஆஜர் ஆகிடுங்க. ஸோ அதில் கரெக்டான ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு, சப்போஸ் இந்த சிங் இவங்க தான் ஆன்சர் பண்ணணும்னு இல்லை, பார்த்துட்டு இருக்க யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம். அவங்களோட ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னா யூ ஆல்சோ ஹாவ் அ, இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் அஞ்சு கேளுக்கும் சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா இதுல இருந்து ஒருத்தரை எடுத்துட்டு நான் உங்களை வந்து அந்த டாப் ஃபைவ்ல போட போறேன். ஸோ அதனால பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்புல நீங்க பயன்படுத்திக்கோங்க. வி ஹாவ் 24 seconds ரிமைனிங். ஸோ இந்த ஏழு பேர் தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வரணும்னு இல்லை, மற்றவங்களும் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சரியான பதில் அஞ்சு